நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க அந்த பிஸ் பண்ணி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேயிலை தோட்டத்தில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் கேரளா வண்டி பெரியார் நகரை சேர்ந்தவர் தான் விஜய் அம்மா வயது ஐம்பது இவர் இரு தினங்களுக்கு முன்னர் இரவு வீட்டருகே உள்ள தேயிலை தோட்டத்துக்குள் புகுந்த தனது மாட்டை தேடி சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த ரிஷி என்ற இளைஞர் விஜய் பலாத்காரம் செய்ததோடு கத்தியால் தலையில் பலமுறை வேகமாக தாக்கியதாக கூறப்படுகிறது பின்னர் இரத்த வெள்ளத்தில் வலியால் துடித்த விஜய் கதறி அழுத சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அங்கு ஓடி வந்தனர் ஆனால் அதற்குள் இரத்தம் படிந்த சட்டையுடன் ரிதிஷ் ஓட்டம் பிடித்ததாக கூறப்படுகிறது பிறகு சில நிமிடங்களிலேயே விஜய் அம்மாவும் உயிரிழந்தார் சம்பவம் குறித்த தகவல் அறிந்த போலீசார் அங்கு வந்து விஜய் அம்மாவின் சடலத்தை மீட்டதோடு அருகில் இருந்த செல்போனையும் கைப்பற்றினார்கள் பின்னர் தலைமறைவாக இருந்த ரிதீஷையும் கைது செய்தார்கள் விஜய் அம்மா சடலம் அருகில் இருந்த செல்போன் உடையது என உறுதி செய்த போலீசார் அவரிடம் இன்னொரு செல்போன் இருந்ததையும் கண்டுபிடித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் ரிதிஷிடம் தீவிரமாக தீவிர நடைபெற்று வரும் நிலையில் விசாரணை முடிவில் மேலும் பல தகவல்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி